ஹலோ, திஸ் இஸ் ஸ்ரீராம். ஸ்ரீராம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிட்ட உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கொரோனா வேக்சின் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, உங்க ஸ்மார்ட் போன்லயே எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் ஒன், உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்க கூகுள்ல www.covin.in சர்ச் பண்ணியும் நீங்க போய்க்கிடலாம். இல்லனா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அது வழியோடய நீங்க டைரக்டா போய்க்கிடலாம். ஸ்டெப் டூ, லிங்க் உள்ள போனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு போட்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதே மாதிரியே உங்க மொபைல் லிங்க்குள்ள போன அப்புறம் அப்படிதான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேல ஒரு எல்லோ கலர் ஒரு பாக்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆர் சைன் இன் யுவர் செல்ஃப்னு இருக்கு, அதை நீங்க இப்ப கிளிக் பண்ணிக்கணும். ஸ்டெப் த்ரீ, இப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆர் சைன் இன் யுவர் செல்ஃப் அந்த எல்லோ கலர் பட்டன் நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். அதுல என்னன்னா, நீங்க உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுவோம், அதாவது உங்க மொபைல் நம்பர் 10 digit மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே வந்து கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸ்டெப் போர், உங்களோட ஓடிபி பின் வந்து ஆர்டினரி மெசேஜ்ல வரும், நீங்க ஆர்டினரி மெசேஜுக்குள்ள போயிட்டு அந்த பின்னை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிட்டா போதும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வெரிஃபைட் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த வெரிஃபைட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் மெம்பர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஒரு மொபைல் நம்பரை வச்சு உங்க ஃபேமிலியில 4 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டெப் ஃபைவ், உங்களோட ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஜெண்டரையும் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ரெஜிஸ்டர் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபர்ம் பண்ணதுக்கு உங்களுக்கு ஆர்டினரி மெசேஜ்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும், நீங்க வந்து கொரோனா வேக்சினுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்ளைடு ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கன்ஃபர்ம் மெசேஜ் வரும். ஸ்டெப் சிக்ஸ், நீங்க உங்க ஃபேமிலி மெம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப போட்டோல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க. அதுகிட்ட ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஷெட்யூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த வேக்சின் எங்கெல்லாம் போடுவாங்க, இந்த வேக்சின் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்க உங்களோட பின்கோட் அல்லது உங்களோட டிஸ்ட்ரிக்ட வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க உங்களோட சென்டர்ஸ பின்கோட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்து சர்ச் பண்ணும்போது அதுல உங்களுக்கு டவுன் ஸ்வைப் அப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், அதுல அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே நீங்க போய் இன்ஜெக்ஷன் போடாத மாதிரி இருக்கும். சைட்ல ஃப்ரீன்னு போட்டிருந்தனா அந்த ஏரியால எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ, பெய்டுன்னு போட்டிருந்தனா அங்க நீங்க வந்து காசு கட்டி போகிறது மாதிரி, காசு கட்டி ஊசி போடுறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே அந்த ஹாஸ்பிட்டல் நேம்ஸ் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும்போது ஸ்லாட் 0 அப்படின்றதுனா அங்க வந்து இன்ஜெக்ஷனே இல்லை. எனிமீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நிறைய தடவை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. நோ ஒன் சப்ஸ்கிரைப்டு. எனிவேஸ், தேங்க்யூ.